Sri KP Ramalingam? Pardon? Present DMKK, DMKS, DMKA or DMKR? DMK Ramalingam. I want to know. DMKR means DMK Ramalingam. I want to know clarification of that. No, he is speaking on his party. He may give a clarification. He may give. Today I am speaking as a Rajya Sabha member. Chairman, in 1972, Irrigation Commission has identified 67 districts as drought prone. In 1976, the National Commission for Agriculture identified 74 districts. Now the minister giving a statement in outside in the newspaper and all, it come. This year we are going to face 500 districts are under drought. Not only now, in this issue, the last century in the 18th century, our country faced severe drought for 9 years. In 19th century, our country faced 12 years. In 20th century, 11 years. But it is a hectic, continuous process. In this house, I want to speak from my heart. So I am going to speak in Tamil, sir. ஒவ்வொரு முறையும் இந்த மாமன்றமும் சரி மாநில சர்க்கார்கள் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களும் சரி ஒவ்வொரு முறை வறட்சி வருகிற போது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் விவசாய பிரதிநிதிகளும் வறட்சியை பற்றி பேசுவதும் அதன் பின்பு அதை மறந்து விடுவதும் இது வாடிக்கையான ஒரு வேடிக்கையான தொடராக நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கே நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் ஜெயராம் ரமேஷ் அவர்களும் முன்னாள் வேளாண்மைத்துறை அமைச்சர் சரத்பாபு அவர்களும் பல்வேறு வரைமுறைகளை சொன்னார்கள். ஆனால் இவருடைய எண்ணங்கள் எல்லாம் சிந்தனை எல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கலாம், இருந்தது. இப்பொழுது அங்கே இருப்பவர்களுக்கும் இருக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்தமாக இவைகளையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு வேளாண்மை துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைச்சரவை இதுவரை இந்தியாவிலே வரவில்லை என்பதுதான் உண்மையான காரணம். அப்படி இருக்குமேயானால் பிரதம அமைச்சர் வேளாண்மை துறையை எடுத்து வைத்துக் கொள்வார். அல்லது இங்கே உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வேளாண்மை துறையை கையில் எடுத்துக் கொள்ளலாம். அல்லது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ஜேட்லி அவர்கள் வேளாண்மை துறையை கையில் எடுத்துக் கொள்ளலாம். எங்களுடைய தமிழிலே திருவள்ளுவரே திருக்குறளே ஒரு குறள் இருக்கிறது, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். ஆனால் இன்றைக்கு உழவன் அவனை தொழுது மற்றவர்கள் செல்லவில்லை, அவன் மற்றவர்களை தொழுது செல்ல வேண்டியிருக்கிறார். எல்லா திட்டங்களுக்கும் நிதியமைச்சர் எதிர்பார்த்து பிரதம அமைச்சர் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை. இந்த மன்றத்திலேயே நான் குறிப்பிட்டேன், என்றைக்கு வேளாண்மை துறைக்கென்று தனியாக நிதிநிலை அறிக்கை வருகிறதோ, எப்படி ரயில்வே துறைக்கு வருவதைப் போல வேளாண்மை துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் உண்மையிலேயே வேளாண்மை துறையை பற்றி ஒரு அரசாங்கம் அக்கறை எடுப்பதாக நான் கருதுகிறேன். இன்றைக்கு இந்தியாவில் நேற்றைக்கோ நேற்றைக்கு முன்தினமோ இருக்கக்கூடிய மானுமென்ட்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறோம். அப்பொழுது ராமேஸ்வரம் ஆலயம் அல்லது மற்றவரெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கிறது, அவைகளையெல்லாம் பாதுகாக்கிறோம் என்று பேசினார்கள். கோயில்களை பாதுகாக்கிறார்கள், இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம் அதிலே தான் இருக்கிறது என்று சொல்லுகிற நிலையிலே பாதுகாக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்தார்களா? இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஏரிகளை பாதுகாத்தார்களா? நீர்வரத்து வாய்க்கால்களை பாதுகாத்தார்களா? அல்லது இந்தியாவிலே வாழுகிற விவசாயிகளுக்கு இங்கே கிடைக்கின்ற நீரை பயன்படுத்த முழுவதுமாக பயன்படுத்துவதற்கு
ஃபுல் யூட்டிலைசேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த முழுமையாக கிடைக்கிற நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் போடப்பட்டாலும் நிறைவேற்றப்பட்டதா? அப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நதிகள் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு சாதாரண நிலையில் இருக்கிறவர், நான் கடந்த நிதிநிலை அறிக்கையிலே அன்றைக்கு மாண்புமிகு சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார், அப்பொழுதும் குறிப்பிட்டேன், உங்களால் முடியும். யாரால் என்றால் தனி நபரால் அல்ல, இந்திய நாட்டுடைய நிதியமைச்சரால் முடியும். உங்களால் எப்படி சாம்சங் போனையும் ஐபோனையும் கொண்டு வந்து சாதாரண லேபர் கையிலே கொடுக்கிற அளவிற்கு உங்களால் முடிந்திருக்கிறது என்றால், இந்த நதிகளை இணைக்க உங்களால் முடியாதா? விவசாயியை பாதுகாக்க உங்களால் முடியாதா என்று அன்றைக்கு ஒரு கேள்வியை கேட்டேன். அதே கேள்விதான் இன்றைக்கும் கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கும் அல்ல, இதோடு முடிந்து போகிற பிரச்சனையாக இருக்காது, இது நாளையும் தொடரும். இன்னும் 10 ஆண்டுகள் கழித்தும் இப்படித்தான் என்னை போல ஒருவன் வந்து இங்கே பேசிக் கொண்டிருப்பான். இந்த நாடு, இந்த நாட்டை ஆளுகிற அரசாங்கம், அது மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கமாக இருந்தாலும், எல்லாவற்றையும் தூக்கி ஒதுக்கி வைத்து விட்டு இந்த நாடு விவசாய நாடு, விவசாயிகளுக்காக மட்டும்தான் திட்டம் போடுவோம், இந்தியாவிலுடைய இருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே 80% நிதியை விவசாயத்திற்கு மட்டும் பயன்படுத்துவோம் என்று ஒரு 5 ஆண்டுகள் பயன்படுத்துங்கள். ஒரு 5 ஆண்டுகள், 5 ஆண்டுகளுக்கு முழுமையான நிதியை பயன்படுத்துங்கள், எல்லாவற்றும் சரியாகிவிடும். எல்லா தொழிலும் மறந்து போய்விட்டால் அதிலே மறுசீரமைப்பு செய்துவிட முடியும். ஆனால் விவசாயத்தை விவசாயி மறந்து போவானே ஆனால், உழுபவன் உழுகிற வேலையை மறந்து போவானே ஆனால், 100 கோடி இந்திய மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய தகுதி வைத்த நாடு உலகத்தில் எந்த நாடு சொல்லுங்கள் பார்க்கலாம். உலகத்தில் எந்த நாடும் கிடையாது. இந்திய மக்களுக்கு முழுமையாக உணவை வழங்கக்கூடிய ஆற்றல் தகுதி படைத்த நாடு உலகத்திலேயே கிடையாது. இந்திய மக்களுக்கு உணவளிப்பதற்கு இந்திய விவசாயியால் தான் முடியும். ஆக அந்த விவசாயியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. இன்றைக்கு வறட்சி பற்றி பேசுவது முக்கியமல்ல, வறட்சிக்கான நீண்ட கால திட்டத்தை போடுவதுதான் முக்கியம். அதற்கு நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய வேலை வேளாண்மை துறைக்கு என்று தனி நிதிநிலை அறிக்கை, அதுதான் எல்லாவற்றையும் சரிபடுத்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ.